கதை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நம்ம ஹீரோ ஸ்கூல்ல இருக்காங்க, போலீஸும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்கலாம் வந்து நம்ம ஹெட் ஸ்டாஃப் கேட்டு இருக்காங்க அந்த பொண்ணு கிட்ட, எப்படி நீங்க ஒரு பேக்ரவுண்ட் செக் கூட இல்லாம ஒரு கிரிமினல வந்து ஸ்கூல்ல வந்து வேலை கிடைச்சிங்க அப்படின்ற மாதிரி அவனை வந்து அவங்களுக்கு தேடி இருக்காங்க. ஆனா வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க, பேக்ரவுண்ட் செக் நடந்தது, இனிமே அந்த மாதிரி எதுவும் ஆகாது, அவனுக்கு அவன்கிட்ட வந்து ட்ரக்ஸும் திருடல, அவன் வீட்டுல வந்து கொஞ்சம் கொகைன் இருந்திருக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் எல்லாத்தையும் முடிச்சிருந்த மாதிரி நீங்க யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டு வந்து அப்படியே கட் பண்ணீங்கன்னா, நம்ம ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, பேஸ்மெண்ட்ல ரெண்டு பேர் வராங்க. நம்ம ஹீரோ என்ன சின்ன ஹீரோ வீட்டுல என்ன பண்றாங்க, அவன் சின்ன ஹீரோ வீட்டுல வந்து எல்லாரும் வந்து சேல்ஸ்க்காக அவன் வீட்டை வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம சின்ன ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கப்புறம் அவங்க நம்ம சின்ன ஹீரோ வந்து அந்த பெண்டர் கார்ல உட்காந்துருக்கான். பெண்டர் கார்ல படுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ போய் சொல்றான், இந்த 17,500 ரூபாய் உன் சேலரி அப்படின்னு கொடுக்குறான். அது வந்து நம்ம சின்ன ஷாக் ஆகும், எப்படா எப்படி நீ அந்த டூ கோயிட்டு போனியா, டூ ஆமா நான் டூ கோயிட்டு போனேன் அவன்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டேன் அப்படின்னா, டீ சரியான அறிவாளி அவங்க நீ எதுக்கு லூஸ் மாதிரி அவன் போன அவன் தான் பண்ணியிருந்தானா அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் கூட நம்ம வந்து டீல் பேசியிருக்கேன் அப்படின்னா, இனிமேல் ஒவ்வொரு வாரமும் அவனுக்கு நம்ம £2 வந்து நம்ம கொடுக்க போகிறோம், ட்ரக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம சின்ன பை உனக்கு என்ன பைத்தியமா, அவனை மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட என்ன மாதிரி இவன் எப்படி அடிச்சு போட்டிருக்கான், அவன்கிட்ட போய் நீ வந்து இந்த வாரம் ரெண்டு பவுண்ட் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது 2 pound 20 kg, 2 kg ட்ரக்ஸ் வந்து நீ அவன்கிட்ட கொடுக்க போற அப்படின்ற மாதிரி சொல்கிற அறிவில்லை உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம இவன் கூட ட்ரெஸ் பண்ணாதான் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், இந்த மாதிரி பணம் பார்க்கல கையில் வச்சிருக்கல, இந்த மாதிரி பணம் உனக்கு வேணும்னா நம்ம அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அதுக்கு என்ன பண்ணுவேன், சூடோக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான். சூடோனா அதாவது இந்த ட்ரக்ஸ் பண்ணுறாங்களே அதுக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி, அதுக்கு என்ன பண்ணுவேன், அதுதான் உனக்கு கிடைக்காதா அப்படின்னா, இங்கே பாரு அதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குவோம் தெரியுமா, அது நம்ம எக்ஸ்ட்ரா அவர்ஸ் வேலை பார்க்கறது கூட ஈஸி தான், கஷ்டப்பட்டு பண்ணிடலாம். ஆனால் சூடோ வாங்கணும், சூடோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக போய் ட்ரக் ஸ்டோருக்கு போய் அதெல்லாம் ஒரு மாதம் ஆகும் 2 டப்பா வாங்குறதுக்கு, நீ இப்படி லூசுத்தனமாக 4 2 pound சொல்லிட்டு வந்திருக்கேன் எப்படி பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகும், ஐயோ இதை நம்ம யோசிக்கவே இல்லையே, இது ஈஸியாக கிடைக்கும் தான் நம்ம நினச்சோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே கட் பண்ணிங்கன்னா இவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினும் டாக்டரை பார்க்குறாங்க. நம்ம டாக்டர் எப்படி இருக்கிறீங்கன்னா, ஓகே நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம டாக்டர் என்ன சொல்கிறானா, இப்போ உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் தேவை, வெளியே நீங்கள் நார்மலாக இருக்க மாதிரியும் போக போக ட்ரீட்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக போகும், உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் பயமுத்த முடியுமோ அப்படியே எல்லா டாக்டர் மாதிரி இவனும் நல்லா அங்கே ரெண்டு பேரும் பயமுத்திட்டு அவனும் அங்கேருந்து போகிறாங்க. கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் சின்ன ஹீரோவும் ஒரு ஜங்க் யார்ட், அதாவது எல்லா பழைய காலில் இருக்க இடத்துல இருக்காங்க. பார்க்குறது கௌபாய் பழகிய படத்தில் கௌபாய் பையன் தெரியுமா, கலாடி போட்டுட்டு கேப் மாட்டிட்டு அவங்கள மாதிரி இருக்காங்க. இங்கே அந்த டூக்கோ வராங்க, பைத்தியம் டூக்கோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறான், எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து அவனால் முடிச்சது வந்து 5 kg தான் கொடுக்குறான். நம்ம இவன் ஷாகாயிரலாம், டேய் உன்ட்ட நான் 20 kg கேட்டேன், நீ 5 கிலோ கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம இது எனக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம் அதனால எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வந்து நான் இவ்வளோ தான் கிளம்ப தர முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் அவன் காசு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இனிமேல் இப்படிலாம் பண்ணா இப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணால் என் டைமை வேஸ்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி நம்ம டூக்கவும் செம்மையாக அவனை திட்டிடுறாங்க. திட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், எங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், காசு வேணும், அடுத்த வாரத்தில் எங்களுக்கு 2 pound வேணும்னா 2 pound பண்ணணும்னா எங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி, நீங்கள் ஒரு காசு கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி உனக்கு நான் கொடுத்து தொலைகிறேன், ஆனால் பாரு என் காசு நீ வேஸ்ட் பண்ண, சத்தியமாக சொல்கிறேன் உன்னை நான் மதிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இன்னும் கொஞ்சம் காசை கொடுக்குறாங்க. அவன்கிட்ட அவனும் காசை வாங்கிக்கிறான். இப்போதாங்க நம்ம ஹீரோ சரியான டிஸ்ட் வைக்கிறான், சரி 2 pound தானே சொன்னோம், அடுத்த வாரம் 4 pound வாங்கிக்கோ அப்படின்னா, 4 poundனா 40 kg, 40 kg ட்ரக்ஸ். நம்ம இவன் செம்ம சாக்காயிடுறான். சின்ன இவன் டேய் என்னடா இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஆனால் நம்ம டூக்கவும் டே இவா இன்னைக்கு 5 kg கொடுத்துருக்க, ஒரு வாரத்தில் 40 kg நீ எப்படா தயாரிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம தூக்கவும் சாக்காகிறோம். சரி சொல்லிட்டு அந்த கவர் இருக்குது, கவரில் இருந்த எல்லா படத்தையும் அவன்கிட்ட கொட்டிட்டு அவன் மேலே தூக்கி போட்டு இந்தா வச்சுக்கோ, நான் 65,000 ரூபாய் உனக்கு கொடுத்துருக்கேன், 4 pound எனக்கு ட்ரக்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தூக்கவும் அங்கேருந்து வேகமாக போயிடுறாங்க. இப்போ நம்ம சின்ன கையிறோம் கேட்குறான், உனக்கு என்ன பைத்தியமா, 40 kg நீ எங்கேயா போக, ஐயோ பைத்தியமே அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன ஹீரோவும் கேட்குறேன். கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் சின்ன ஹீரோ வீட்டில் இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து என்னென்னமோ சொல்கிறான், இது எப்படா கண்டுபிடிக்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நீ எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே நீ வாங்கிட்டேனா கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம், அப்போ வந்துட்டு ஒரு பிளான் இருந்துச்சா, இதை என்ன முதலே சொல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன ஹீரோ சந்தோஷப்படுறான். அப்புறம் அவன் ஒரு பேப்பர் முழுக்க கொடுக்குறான். கொடுத்தா நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது, டே இதெல்லாம் எனக்கு வாங்கியே நடைய மாட்டேது, இதெல்லாம் நான் எப்படா வாங்க அப்படின்ற மாதிரி, என்னால் முடியாது போய் தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அப்போ திடீர்னு ஒரு மாதிரி மாறிடுறாங்க, இங்கே பாரு சி இந்த இன்னைக்கு தான் உன்னோட வாழ்க்கையில் முக்கியமான நாள், நீ மேலே போய் முன்னேறணும் அப்படின்னு நினச்சனா இதை பண்ணு, சப்போஸ் உன்னால் முடி இது ஒன்றால் மட்டும்தான் முடியும், நீ நினச்சா கண்டிப்பாக நம்ம இதை ஜெயிப்போம், இந்த ராசனும் ஜெயிப்போம், 4 pound அவன் கொடுப்போம், நிறைய லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் நம்ம சம்பாதிப்போம், இது எல்லாமே ஓகே தான் இருக்குது, டிசைட் பண்ணு நீ ஒரு வின்னராக இருக்க போறியா இல்லை லூசராக இருக்க போறியா, எல்லாம் உன்னிடம் அப்படின்ற மாதிரி செம்மையாக பச்சை அழகாக பேசிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம சின்ன ஹீரோவும் எப்படியோ அனுப்பி விட்டுறாங்க.
கட் பண்ணால் நம்ம சின்ன ஹீரோ நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துறாங்க. அப்போ வந்து ஒன்று ஒன்று மட்டும்தான் வாங்க முடியல, மெத்தில் மெனைட் அப்படின்ற ஒன்று இருக்குங்க, ஒரு கெமிக்கலுங்க, எனக்கு கரெக்டாக ஸ்பெல் பண்ண தெரியல, அந்த கெமிக்கல் மட்டும் வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இல்லை எனக்கு தெரிஞ்ச திருடர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து இந்த இப்போது அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் எங்கே வச்சிருப்பாங்க, இந்த கவர்மெண்ட் சேஃப்டி லேப்ல தான் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, ஸ்டோரேஜ் இடத்துல வச்சிருப்பாங்க, அங்கே வந்து திருடி நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் நம்ம கொடுக்கணும், இப்போவே என்கிட்ட முழு காசு செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ஏன் அதை நாமளே திருடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்லை அங்கே வந்து நிறைய, அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை அங்கே வந்து நிறைய சேஃப்டி கற்றுருப்பாங்க, அதுக்கப்புறம் அங்கே லாக்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து புதுசாக ஒரு லெசன் எடுக்கிறாங்க, வாத்தி என்னடா இவங்க பாடம் எடுக்கலன்னு பார்த்தோம், மறுபடியும் வாத்தி பாடம் எடுக்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் வேர்ல்டு வார் 2 அப்போ ஒரு பெரிய கன் இருந்துச்சு ஜெர்மனிகிட்ட, குஸ்டாஃப் கன்னு, அந்த கண்ணை வச்சு சுட்டா ஒரு இடத்துல ஒரு 23 miles தாண்டி ஒரு இடத்த கிளியராக கொடுத்து சுட்ட முடியுமா. ஆனால் இப்போ இவன் தயாரிச்சிருக்காங்க ஒரு பொடி மாதிரி இருக்குது, கருப்பு கலர் பொடி, கன் பவுடர் பொடி மாதிரி, அந்த பொடியை இந்த கண்ணுக்குள்ளே போட்டு நம்ம மெல்ட் பண்ணோம்னா அந்த கண்ணே வெடிச்சிருமா. அதை வச்சு தான் இவங்க வந்து இந்த இதை பண்ண போகிறாங்க, லாக்க பண்ண போகிறாங்க. அந்த நம்பிக்கையோட இவங்க வந்து அந்த இடத்துக்கு திருட இடத்துக்கு போவாங்க. நைட்டில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு குள்ளாங்க, நம்ம குளிர்காலத்தில் வந்து காதை காதுக்குள்ளே பணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குள்ளா மாட்டிப்போம் தெரியுமா, அந்த குள்ளாவை போட்டுட்டு இவனும் அவனும் போகிறாங்க. போகும்போது இந்த இதெல்லாம் கிழிச்சு போகிறாங்க. போகும்போது ஒரு ஒரே ஒரு செக்யூரிட்டி ஸ்டாஃப் தான், செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், ஒரு டாய்லெட் போகிறான். டாய்லெட்டுக்குள்ளே போனவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கயிறு இருக்குங்க, கயிறு எடுத்து ஃபுல்லாக அந்த டாய்லெட் இருக்கிற டாய்லெட் சுற்றி கட்டிடுறானுங்க, அவன் வெளியவே வராத முடியும் மாதிரி அவங்க ஃபுல்லாக கட்டிடுறானுங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறானுங்க, வந்து அந்த சேஃப்டி லாக்கர் ரூம்க்கு வராங்க. அந்த ரூமுக்கு வந்து வெளியே வந்து ஒரு பெரிய போட்டு இருக்குது. இப்போ நம்ம ஆள் என்ன பண்ணுறான், அந்த இது இருக்குல்ல பொடி சொன்னால அந்த பொடியை வச்சுட்டு அவன் இந்த நம்ம அஸ்வினி குக்கு குமாரியில் பண்ணுவாப்பில்ல, இந்த நெருப்பு வைக்கிற மாதிரி அந்த மாதிரி அவன் ஏதோ இதை நெருப்பு வைக்கிறாங்க, அது பட்டா சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது செம்மையாக பற்றிக்கிச்சுங்க, பற்றிக்கிச்சு டம்முன்னு வெடிக்குதுங்க, வெடித்து அந்த லாக்கு உடஞ்சிடுது. இவங்களும் கதவை திறந்து உள்ளே போகிறானுங்க. உள்ளே போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு கேன் இருக்குது, அந்த கேன் என்ன பண்ணுறானுங்க எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொடுமையாக தூக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து வந்துடுறானுங்க. இந்த இடத்துல என்னது, அந்த இவன் இருக்கான்ல போலீஸ்காரன், அவன் அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்கான், அலாரமும் அடிக்கிது, கத்திக்கிட்டே இருக்கானுங்க. இவங்க மாட்டிடுவானுங்கன்னு நினச்சோம், ஆனால் எப்படியும் அவனுங்க வந்து தப்பிச்சு வந்துட்டானுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் அந்த திருடன் அதை சமைக்கணுங்க, சமைக்க போகும்போது அந்த காரை பார்க்குறானுங்க, கார் வந்து ஒர்க் ஆகலை. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சின்ன இருக்கானல அவன் வீட்டு பேஸ்மெண்ட்டு எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறானுங்க. ரெண்டு பேரும் உட்காந்து வாங்கு வாங்குன்னு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க, இவனுங்களும் சரி அவனுக்கும் சரி. ஆனால் திடீர்னு சவுண்ட் வருதுங்க, யாரோ வர மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தா அந்த இவன் இருக்காங்க, நம்ம வீட்டை சேல்ஸ் கொட்டாங்க அப்படின்னு சொன்னோம்ல, நம்ம சின்ன ஹீரோ வீட்டுக்கு சேல்ஸ் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க நம்ம இவன் சின்ன ஹீரோ வீட்டை. ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஹீரோ பயப்படுறான், ஏய் என்னடா எல்லாரும் இப்படிச்சு நம்மளை பார்த்துட்டாங்கன்னா என்னடா நடப்பாங்க, போய் தடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பேஸ்மெண்ட்டுக்கு வர கதவுலேயே நம்ம சின்ன ஹீரோ நின்றுக்கிறான். நம்ம ஹீரோ மட்டும் எல்லா வேலையும் உட்காந்து வாங்கன்னு பார்த்துக்கிறாங்க. பார்த்து முடிச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு விஷயம் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை சம்பந்த இது பண்ணிவிட்டு அவங்களும் அப்படியே கட் பண்ண இது பண்ணுறாங்க. கட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம டியூக்கோ கிட்ட போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் அவங்க போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்தாப்பா 4 pounds அப்படின்ற மாதிரி 4 pounds பண்ணலங்க, இவனுங்க 4.5 pounds பண்ணியிருக்காங்க. எப்படி 45 kilos ட்ரெஸ்ஸு, அது அந்தளவுக்கு தெரியாது, கொஞ்சம் ஒரு சின்ன கவலை இருக்க மாதிரி தெரியும். இது பண்ணிக்கோங்க, லாஜிக் பார்க்கக்கூடாது, வகையிலே லாஜிக் பார்க்கக்கூடாது. என்ன பண்ணுறானுங்க, ஏன் அந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறானுங்க. நம்ம இவன் டூக்கோ செம்ம ஹாப்பி ஆகிடலாம், எல்லா படஞ்சையும் கொடுக்குறாங்க டவரில் இருக்கிறத. அவன் வந்து வெயிட் மிஷின் பார்க்கும்போது 4.5 pounds அப்படின்னு தெரிஞ்சோடனே எல்லா பவுண்டும் காசுலாம் எவ்வளோ கொடுக்குறான். சரி சொல்லிட்டு நம்ம தூக்கவும் நம்ம இப்படியே பிஸ்னஸ் பண்ணுவோம், நீங்கள் சூப்பர் இதே மாதிரி கடைசி வரைக்கும் பண்ணிங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே சூப்பராக சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான், அவன் கூட இருக்க ஒருத்தர் இருப்பான், அப்போ வந்து அவன் என்ன சொல்லுவான், அவன் பெருசாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்கன்ற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா. உடனே நம்ம தூக்க திரும்பி பார்ப்பான், டேய் என்ன சொல்ல இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறான். அவங்களை முட்டாள் மாதிரி தெரியுது, அவங்க யாருக்கு வேலை பார்க்குறாங்கன்னு அவங்க தெரியாத மாதிரி இருக்காங்க. இன்னும் இல்லை நான் அவங்களை முட்டாள்னு சொல்லவே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை அப்போ நீ என்ன முட்டாள் சொல்கிறியா, ஆ நீ என்ன மாதிரி நீ எனக்காக பேசுகிற, எனக்கு வாயிலையா பேசுறதுக்கு, ஆ நம்ம தூக்கம் அப்படியே போகிறாங்க, பலர் குத்துறாங்க, செம்ம அடி அடிக்கிறாங்க, நம்ம ஹீரோவும் சின்ன ஹீரோவும் பயப்படுறானுங்க, அப்படியே கத்திட்டியா அடிச்சு இதுதான் ரத்தம் அப்படின்ற மாதிரி கட்டுறோம். நம்ம ஹீரோ சின்ன ஹீரோ அப்படியே பயந்து நடுக்கிறானுங்க, டேய் என்னடா இப்படி ஒரு பைத்து கரெக்டை கொண்டு வந்து இதை வாட்டி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சின்ன ஹீரோ மைண்ட் வச்சு பேசிகிட்டு இருக்கான். நம்ம தூக்கமும் கிளம்பி போகிறாங்க காரில், அந்த ஒருத்தனை செம்ம அடி அடித்தாங்க, நம்ம ரத்தத்தோடு இருக்கான் மண்டை உழுக்க, அந்த ரத்தத்தோடு அவனை அப்படியே ஒருத்தர் இழுத்துட்டு போய் அவன் கார்லேயும் போட்டு போகிறானுங்க. நம்ம ஹீரோவும் சின்ன ஹீரோ ஒவ்வொருத்தரும் கண்ணாடி கட்டிட்டு ரெண்டு பேரும் பாக்குறாங்க, டே இப்படி ஒரு பைத்திய கரண்ட் கொண்டு வந்து நம்ம பிசினஸ் பண்ணிருக்கிறோம், ஏன்டா இப்படி நடக்குது நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பயந்து நடிக்கிறானுங்க. அப்படியே இந்த எபிசோட முடியுது, இந்த சீசனும் முடியுதுங்க. ஓகேவா?